இது ஒரு டைப் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு ஆச்சரியமான குவாலிட்டி. ஆனால் அது நேட்டிவிட்டி, ஒரிஜினல். அதெல்லாம் இன்னொருத்தர் காப்பி பண்ண முடியாது, அது மாதிரி இன்னொருத்தர் உருவாகவும் முடியாது, அவர்கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கவும் முடியாது. அவரை பார்த்து ஒருத்தர் இதே மாதிரி வளர முடியுமா அப்படின்னா வளர முடியாது. அதெல்லாம் ஒரிஜினல் லீடர்ஷிப். ஒரு காலத்தில் இருந்த தலைவர்கள் எல்லாருமே அது மாதிரியான வித்தியாசமான தலைவர்கள். ஒத்து ராமசாமி ரெட்டியார் அப்படின்னு ஒரு தலைவர் இருந்தார். அவர் காமராஜருக்கு முன்னாடியே சீஃப் மினிஸ்டரா இருந்தவர், மூணாம் கிளாஸ் படிச்சவர், விவசாய முதலமைச்சர்னு பேர். ஒப்பி ராமசாமி ரெட்டியார் 1947 அவர் சீஃப் மினிஸ்டர். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச வருஷம் அவர் சென்னை மாகாணத்தினுடைய முதல் மந்திரியா இருந்தவர் ஒப்பி ராமசாமி ரெட்டியார். ஒரு கடிதம் வருது, யாரு, ஜவஹர்லால் நேரு கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது, கான்பிடென்சியல்னு மேல எழுதியிருக்கு. அந்த கான்பிடென்சியல்னு போட்ட லெட்டர் இருந்ததால சீஃப் மினிஸ்டருடைய டேபிளுக்கு போகுது, அவரே பிரிச்சாரு, அவரே படிச்சார். ஏதோ ஒரு விஷயத்துல நேரு கேட்கிறார் ஒரு கேள்வி, வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். உடனே பேனாவை எடுத்து, டிக்டேட் பண்ணல, செக்ரட்டரியை கூப்பிடல, நேரா பேனாவை எடுத்து பேப்பர் எடுத்து ஓபி ராமசாமி ரெட்டியார் அவரே லெட்டர் எழுதினாராம். அவருக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் சுமாரா தான் வரும், மூணாம் கிளாஸ் தான் படிச்சவர் அவரு. ஸோ இன்மை ஒப்பீனியன் எழுதும் போது ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பாயிட்டார். இன்மை ஒப்பீனியன் அப்படின்னு போட்டு ஏதோ ஒன்று எழுதி அப்போ அவருடைய செக்ரட்டரியை கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு சொன்னால் இந்த லெட்டரை டெல்லிக்கு போஸ்ட் பண்ணு அப்படின்னு. அவர் எல்லா செக்ரட்டரி மாதிரி பிரிச்சு படிச்சார், இது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு. ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. உடனே அதை எடுத்து வேற ஒன்னு எழுதி கொண்டாந்து கையெழுத்துக்கு வச்சார். வச்ச உடனே ஓபிஆர் கேட்டாரா, என்ன அது? இல்லைங்க, உங்க லெட்டர்ல ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பா இருந்தது, அதுக்காக நான் வேற எழுதி கொண்டாந்து வச்சிருக்கிறேன். ஓபிஆருடைய கேள்வி பாருங்க, உன் ஒப்பீனியன் கேட்டானா, ஏன் ஒப்பீனியன் கேட்டானா? அவர் சொன்னாரு, யார் ஒப்பீனியனுக்கு ஸ்பெல்லிங் ஒண்ணு தானுங்களேன்றார். ஓ ஒப்பீனியனுக்கு அது ஸ்பெல்லிங், ஏ ஒப்பீனியனுக்கு நான் எழுதுனதா ஸ்பெல்லிங். ஏ லெட்டரை டெல்லிக்கு போடு, ஓ லெட்டரை குப்பையில போடுன்றார். லீடர்ஷிப் போய், ஓ லெட்டரை குப்பையில போடு, ஏ லெட்டரை டெல்லிக்கு போடு. செக்ரட்டரி நெளியறாரு. அப்ப ஓபிஆர் பிடிவாதமான அகங்காரம் முடிச்சவர் இல்லை, பெருந்தன்மையான மனிதர். சொன்னாரு, என்ன, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறத நீ மறைக்கிற, இல்ல மறைச்சு டெல்லியில நேரு எழுதும் போது எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி கரெக்டா நீ எழுதி அனுப்பலாம்னு பாக்குற. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது ஜவஹர்லால் நேருவுக்கு தெரியணும். அடுத்த வார்த்தை சார், ஒரு முதலமைச்சருக்கு என்ன தெரியாதுன்னு பிரதம மந்திரிக்கு தெரிஞ்சாதான் நாடு உருப்படும். ஒரு முதலமைச்சருக்கு என்ன தெரியாதுங்கிறது பிரதம மந்திரிக்கு தெரிஞ்சாதான் நாடு உருப்படும். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நேருவுக்கு தெரியட்டும், என் லெட்டரை தபால்ல போடு, ஓ லெட்டரை குப்பையில போடு. என்ன ஒரு கன்விக்ஷன், அது ஒரு பெரிய உண்மை இருக்கு. இன்னைக்கு பெருவாரியான மக்கள் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணங்களா, லீடர்ஷிப்புக்கு வரும்போது அவங்க படுற கஷ்டம் என்ன காரணங்களா, நீ நீயாக வெளிப்படு. சார், என்னுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டி என்னவோ அதுவா நான் வெளிப்பட்டா கடைசி வரைக்கும் என்னுடைய லீடர்ஷிப்பை நான் தக்க வச்சுக்க முடியும். நான் யாராவாகவோ சித்தரிக்கப்பட்டால், ஒரு பிம்பம் எனக்கு உருவாக்கப்பட்டால், ஒரு பொய் ஆளுமை என் தலை மீது சுமத்தப்பட்டால், நான் யாராக இல்லையோ அவர்களாக மற்றவர்களுக்கு காட்டப்பட்டால், என் தலைமையை காப்பாற்றிக் கொள்வது என்பது வாழ்நாள் பிரச்சனையாக மாறிவிடும்.